வணக்கம் மாணவர்களே வகுப்பு 10 வகுப்பு பாடம் தமிழ் இயல் 1 இயல் 1 இல் வரக்கூடிய இலக்கண பகுதி தலைப்பு எழுத்து சொல் நாம இன்னைக்கு இலக்கண பகுதி எழுத்து சொல் பத்தி பார்க்கலாம் எழுத்து சொல் நீங்க இது முன்னாடி வகுப்புல படிச்சிருப்பீங்க தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 உயிர் எழுத்துக்கள் 12 மெய் 18 ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்தில் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அந்த 216 எழுத்துக்களை 10 வகையா பிரிக்கலாம் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என 10 வகையாக பிரிக்கலாம் இது குறுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மாத்திரை ரெண்டு குறைந்து ஒலிக்க கூடியது எடுத்துக்காட்டு ஐ என்ற எழுத்து தனியாக ஒலிக்கும் போது இரண்டு மாத்திரை ஒலிக்கும் இந்த ஐ என்ற எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடைசிலும் வரும்போது தனக்குரிய மாத்திரை இரண்டு குறைந்து ஒலிப்பதுதான் ஐகார குறுக்கம் எடுத்துக்காட்டு 50 என்ற எழுத்தை ஒலிக்கும் போது தனக்குரிய ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒலிக்காமல் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வகுப்பில் படிச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அதை சொல்லித்தரேன் அதுபோல தலைவன் கடலை அப்போ சொல்லிக்கு முதலில் வரும்போது இடையில் வரும்போது கடைசியில் வரும்போது இடையிலையும் கடைசியிலும் வரும்போது ஒரு மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவை தான் ஒலிக்கும் முதல்ல வரும்போது மட்டும் அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை ஒலிக்கும் இடையிலையும் கடைசியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவில் மட்டும்தான் ஒலிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகார குறுக்கம் சொல்லுக்கு முதல் மட்டும்தான் வரும் இடையிலையும் தனியாகவும் வரும் முதலிலும் வரும் இடையிலும் வராது கடைசியிலையும் வராது முதலில் வரும்போது தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும் சொல்லுக்கு முதல் வரும்போது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும் அதாவது எடுத்துக்காட்டு ஒளவையார் ஒவ்வால் மகர குறுக்கம் என்று பார்த்தீங்கன்னா இம் என்ற எழுத்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிப்போதான் மகர குறுப்பம் எடுத்துக்காட்டு மருளும் என்ற சொல் திருந்து மருள் என சொல்லும் போது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் மருளும் என்ற சொல் மருளாக ஒலிக்கும் போது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் அதுதான் மகர குறுக்கம் ஆயுத குறிக்கம் பார்த்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை ஒலிக்காது அரை மாத்திரை கால் கால் மாத்திரை அதுக்கு அளவு அப்புறம் ஆயுத குறுக்கம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து கால் மாத்திரை ஒலித்தால் ஆயுத குறுக்கம் எனப்படும் அதாவது நிலைமொழியின் ஈட்டெழுத்து லகரமாகவும் வரும்போது முதல் எழுத்து தகரமாக திரிந்தால் அது ஆயுத எழுத்து எடுத்துக்காட்டு கல் கூட்டல் தீது கட்டி இது முள்கிட்டல் தீது முற்றி இது இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எழுத்துக்கட வகைகள் என்னங்கிறத பார்த்தேன் இது ஏற்கனவே இங்கே 6th, 7th, 8th படிச்சிருப்பீங்க இருந்தால் நான் ஒருத்தமே திரும்பவும் சொல்லி கொடுத்தேன் ஓகேவா நாம் இன்று பார்க்க போது அளபடைகள் அளபடை அளபடை என்றால் என்ன நீண்டு ஒலிக்கக்கூடியது அளபடை இந்த அளபடை 2 வகைப்படும் 1 உயிரளபடை ஒற்றளபடை இந்த உயிரளபடை 3 வகைப்படும் அவை செய்யுளி செயலபடை இன்னிசை அளபடை சொல்லி செயலபடை அளபடை எத்தனை வகைப்படும் 2 1 உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை இந்த உயிரளபடை 3 வகைப்படும் அதாவது செய்யுளி செயலபடை இன்னிசை அளபடை சொல்லி செயலபடை ஓகேவா அதுக்கப்புறம் பார்க்க போனோம் நம்ம 3 வகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அதுக்கப்புறம் தொழிற்பெயர்கள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் முதல்லே திரிந்த தொழிற்பெயர் முதல்லே தொழிற்பெயர் இப்போ இதெல்லாம் தான் நம்முடைய வகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல சார்பு எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வரக்கூடிய சார்பு எழுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவகை மொழிகள் தொழிற்பெயர்லாம் பார்க்குறோம் அளபடையெல்லாம் பார்க்க போகிறோம் சரியா இன்னைக்கு ஃபஸ்ட்டு உயிர்மை உயிர்மை என்றால் என்ன உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாவது தான் உயிர்மை என்று சொல்கிறோம்
உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாவதுதான் உயிர்மை என்று சொல்கிறான். 216 எழுத்துக்கள் உயிர்மையிலிருந்து உருவாகும். உயிர்மையை சேர்ந்து 216 எழுத்துக்கள் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதம். ஆயுதம் என்ற இடத்தை கேடயம் என்று சொல்லுவாங்க, முப்புள்ளி என்று சொல்லுவாங்க. ஆயுதம் எப்படி சொல்லுவாங்க, மூன்று புள்ளிகளை உடையது, இதே கேடயம் என்று சொல்லுவாங்களா, முப்புள்ளி என்று சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழப்படை. உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கும் உயிரெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து ஆ நீண்டு எழுக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மொத்தம் 7 எழுத்துக்கள். தனக்கு இனமான குரல் எழுத்து கூட நீண்டு ஒலிப்பதால் உயிரெழப்படை என்கிறோம். இப்போ உயிரெழப்படை என்றால் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், அவை மொத்தம் 7 எழுத்துக்கள். தனக்கு இனமான குரல் எழுத்தோடு நீண்டு ஒலிப்பதால் இதை உயிரெழப்படை என்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றெழப்படை. மெய் எழுத்து நீண்டு ஒலிக்கக்கூடியது ஒற்றெழப்படை. 10 மெய் எழுத்தும் ஒரே ஒரு ஆயுத எழுத்தும் நீண்டு ஒலிப்பதால் ஒற்றெழப்படை என்று சொல்கிறோம். 10 மெய் எழுத்தும் ஒரே ஒரு ஆயுத எழுத்தும் நீண்டு ஒலிப்பதால் இதனை ஒற்றெழப்படை என்று சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் 6 வகைப்படும். வல்லினமை உகரம், அதாவது குற்றியலுகரம் 6 வகை, இது உகரமாக தெரியும். 10 பந்து கண்டு சால்பு. உதாரணமாக 10 குடல் இத்து குடல் தூ 10, அந்த ஊ எங்கிறது கடைசியாக வருது, உகரம். ஊ என்ற எழுத்து முடியக்கூடியதாக வரும். கன்று இரு குடல் டூ கன்று, அந்த ஊ முடியும் போது அந்த ஊ அந்த ஊர எழுத்தானது என்னது உச்சரிக்கும் போது வரக்கூடியதான் குற்றியல் உகரம். அதுக்கப்புறம் பார்த்தா குற்றியல் லிகரம். வருமொழி யகரமாதல், வருமொழி யகரமாகவும் லகரமாகவும் மாறுவது, அதாவது நாடு குட்டல் யாது நாடு யாது நாடு குட்டல் யாது நாடு யாது தூ எப்படி பிரியும், இட்டு குட்டல் ஊ யாது நாடு குட்டல் யாது நாடு யாது, அந்த தூ என்கிற எழுத்து எப்படி பிரியுது, பிரிச்சு பாங்க, இட்டு குட்டல் ஊ தூ. இப்போ உகரம் போய் ரகரமாக மாறும், யகரமாக வரும், அதுக்கப்புறம் இகரமாக திரியும். அதாவது இத்து குடல் ஈ நாடியாது என பிரியும், எகரமாக பிரியும், புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம். ஐ என்ற எழுத்து முதல் இடை கடை ஆகிய இடங்களை குறுகி ஒலிப்பது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஐகார எழுத்து சொல்லியிருக்கேன், முதல் எழுத்துல ஐயங்கிற தனியாகவும் வரும், முதல்ல வரும், இடையிலையும் வரும், கடைசியில் வந்து குறுகி ஒலிக்கிறது. அவ்வாறங்கிற எழுத்து அவ்வளவு முதல் மட்டும் வரும், தனியாகவும் வரும், முதல் வரும், வேற எந்த வந்து குறி இடையிலையும் கடைசியிலையும் வராது. அதுக்கப்புறம் மகர குறுக்கம். இம் என்ற எழுத்து போலும் என திரிந்து வரக்கூடியது, மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம். ஆயுதம் என்ற சொல் முற்புள்ளி நிலைமொழி ஈற்றெழுத்து லகரமாகவும் வருமொழி முதல் எழுத்து தகரமாகவும் திரிவதுதான் ஆயுத எழுத்து. கல்தீது முள்தீது, புரிஞ்சுதா. இந்த குறுக்கங்கள்லாம் நீங்கள் 9 வகுப்பில் 8 வகுப்பில் படிச்சிருப்பீங்க, இருந்தால் நான் உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இனி அடுத்து அளபடைகள் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம், அளபடைகள். அளபடை எத்தனை வகைப்படும், 3. என்னென்ன, உயிரளபடை, சொல்லி செலபடை. உயிரளபடை எத்தனை படம், செயலி செலபடை, இன்னி செலபடை, சொல்லி செலபடை, புரிஞ்சுதா. அளபடை 2 வகைப்படும், 1 உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இந்த உயிரளபடை 3 மாறும், உயிரள செயலி செலபடை, இன்னி செலபடை, சொல்லி செலபடை. ஓகேவா, இப்போ நம்ம உயிரளபடி பற்றி பார்க்கலாம். செய்யுளல் ஓசை குறையும் போது அதனை
நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் நீண்டு ஒலிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்து இனமாக குறிலெழுத்து குற்றெழுத்துக்கள் வரும் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் நீண்டு ஒலிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்துக்கு இணையான குறிலெழுத்துக்கள் வருவது உதாரணமாக ஆ என்ற நெடிலெழுத்துக்கு இனமான குறிலெழுத்து ஆ ஈ என்ற நெடிலெழுத்துக்கு இனமான குறிலெழுத்து இ ஐ என்ற நெடிலெழுத்துக்கு இணையான குறிலெழுத்து இல்லை அதற்காக இ என்ற குறிலெழுத்தை பயன்படுத்துவாங்க ஊ என்ற நெடிலெழுத்துக்கு இனமான குறிலெழுத்து உ ஏ என்ற நெடிலெழுத்துக்கு இனமான எழுத்து ஏ ஓ என்ற நெடிலெழுத்துக்கு இனமானது ஓ ஔ என்ற நெடிலெழுத்துக்கு இனமான நெடிலெழுத்து இல்லை அதற்காக ஊ என்ற எழுத்தை குறில் ஊ என்ற எழுத்தை சொல்லுவாங்க அவற்றின் பின்னால் அப்போ இதுதான் என்னது உயிரிழபடை என்று சொல்லுவாங்க நெட்டெழுத்துக்கு இணையாக குறுகி ஒழிக்கக்கூடிய குறிலெழுத்துக்கள் இப்போ இதில் வரக்கூடிய நீ செய்யுளிசை அளபடை இதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை என பேருண்டு இப்போ செய்யுளிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுளிசை அளபடை இதனை இசை நிறை அளபடை என்பர் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்து அளவெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பர் இதனை இசை நிறை அளபடை எனவும் கூறுவர் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் இது பிரித்தால் உங்களுக்கு தெரியும் இரண்டு அசையாக வரும் இரண்டு அசை வரும் நேர் நேர் தேமா நேர் நேர் தேமா அப்போ இரண்டு அசை வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓ நேர் ஓதல் நிறை அப்போ செய்யுளிசை அளபடை புரியுதா எப்போது செய்யுளிசை அளபடை என வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடர் குறையாத போது இனிய ஓசைக்காக அளபெடுப்பது அப்போ செய்யுள் ஓசை குறையாமல் இருக்கும்போது இன்னொரு ஓசைக்கு அளவெடுப்பை இன்னிசை அளவடை எடுத்துக்காட்டு பாரு கொடுப்பதும் இப்ப கொடுப்பது எப்படி மூன்று அசையா பிரியும் கெடுப்பு பதும் அப்ப நிறை நிறை கெடுப்பதும் கெடு பாத்து ஊயும் அப்போ மூன்றாக என்ன பண்ணுது பிரியுது கெடுப்பதும் புரிஞ்சுதா இரண்டு அசை உடையதா இருந்தால் செய்யுளிசை அளபடை மூவசை உடையதா இருந்தால் இன்னிசை அளபடை இரண்டு அசை உடையதா இருந்தால் செய்யுளிசை அளபடை மூன்றாக இருந்தால் இன்னிசை அளபடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை செய்யுளில் ஒரு பேர்ச்சல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லி செலவடை செய்யுளில் ஒரு பேர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை எடுத்துக்காட்டு பாருங்க வரணசை உரணசை இப்ப நசைன்னா என்னது விருப்பம் விரும்பி ஈ என்ற எழுத்து வெளிப்படையாக வருது இந்த ஈ என்ற எழுத்து என்னது வரணசை உரணசை ஈ என்ற எழுத்து வெளிப்படையாக வரும் பொருள் தருவதற்காக ஒரு பேர்ச்சொல் வினை அடையாக மாறி வினை ஒரு பொருள் தருவதற்காக ஒரு வினை சொல் வினை அடைய மாறியுள்ளது அதனால் இது சொல்லிசை அளபடை எனப்படும் செய்யுளில் ஒரு பேர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை உரணசை வரணசை தசை என்பது விருப்பம் விரும்பி
ஈ என்ற எழுத்து வெளிப்படையாக வரும். வந்து ஒரு பெயர்ச்சொல் வினை அடையாக மாறி மாறி உள்ளது. அதனால் இது சொல்லிசை அளவடை எனப்படும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான பத்து எழுத்துக்களும் அதோட சேர்ந்து ஆயுத எழுத்தும் சேர்ந்து ஒலிப்பு ஒற்றளபடை எனப்படும். செய்யுள்ள ஒரு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான பத்து எழுத்துக்களும் அதோட சேர்ந்தது ஆயுத எழுத்தும் சேர்ந்து வரக்கூடியது ஒற்றளபடை எனப்படும். எக்கிலங்கிய ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான் வரணும், ஆனால் இரண்டு ஆயுத எழுத்து வந்தால் ஒற்றளபடை ஆகும். கல்தி இது முல்தி இது சொன்னல, அப்ப ஒரு ஆயுத எழுத்து தான் வரும், ஆனா இதுல இரண்டு ஆயுத எழுத்துக்கள் வருவதனால அது ஒற்றளபடை எனப்படும். புரிஞ்சுதா? இப்ப அளபடை என்றால் என்ன? நீண்டு ஒலித்தல். அளபடை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அவை உயிரளபடை ஒற்றளபடை. இந்த உயிரளபடை எத்தனை வகைப்படும்? செய்யுளிசை அளபடை, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என மூன்று வகைப்படும். புரிஞ்சுதா? இப்போ இன்னையோட இந்த வகுப்பு முடிஞ்சது. இதை அடுத்த பகுதி நாளைக்குள்ள வகுப்புல பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.